Hi friends, nih nam paru bolde bahasa angin di sini nih pakla. அரை கிலோ மைதாவுக்கு 200 டால்டா தேவையான அளவுக்கு குக்கிங் சோடா தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு பிசைய வேண்டியது மாவு பிசைறது வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வரணும் பாத்தீங்கன்னா நல்லா நம்ம மாவு பிசைஞ்சாச்சு கரெக்டான அளவு தண்ணி ஊத்தி எல்லாம் கரெக்டா பக்குவத்துல பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வைக்கும் அரை கிலோ மைதா மாவுக்கு 400 கிராம் ஜீனி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு பாவு ரெடி பண்ணிட வேண்டியது இந்த ஸ்டேஜில் 2-3 டிராப் எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஊற்றிடணும் ஏன் எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஊற்றுறோன்னா நம்ம பாதுசா மேலே கேரமலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஊற்றுறோம் ஃப்ளேவருக்காண்டி ஏலக்காய் பவுட்ரு மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துடுறோம் இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு அமுக்கு அப்படியே பின்னாடி திருப்பி சென்டரில் இன்னொரு அமுக்கு அப்படிங்காச்சு தேவையான உனக்கு என்ன இத்திரை வேண்டியதாம் எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது இந்த பாகுசா செஞ்சு வச்ச உருண்டைய போட்டுருங்க அப்போ தான் உள்ளே எல்லாமே வேகும் இல்லைன்னா மேலே மட்டும் வேகும் அதிகமாக நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலிருந்து எடுத்த பால்சாவை 2 நிமிஷம் எண்ணெய் வடியை விட்டுட்டு சீனி பாலில் போட்டுற வேண்டியதான்
போட்டுட்டு நல்லா அமுக்கி விடணும். ஜீன் பாலே ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோம்னா பால்சா ரெடி. பால்சா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், பால்சா இன்றைக்கி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வர்ஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.